அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து உங்கள் பி மாதம் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறா, எப்படி வாங்கன்னு போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அது குழம்பு கருவாடுன்னு சொல்லி கடையில் கேட்டவொன்னே கிடச்சிச்சு, அதில் செய்ய போகிறோம். சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கமாண்ட் பண்ணியிருக்காங்க செய்யது அன்சாரின்னு சொல்லி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வந்து சட்டி காஞ்சிடுச்சு, ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். அடுத்தது கடுகு போடலாம், கொஞ்சோண்டு வெந்தயம் போடலாம். ஒரு கை வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் முழுசாக, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்தது காய் போடலாம், கொஞ்சம் கருவேப்பில மல்லியெல்லாம் போடலாம். கருவேப்பில மல்லியெல்லாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம், ஊற்றாமே வைக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து அரை முறி தேங்காய் போட்டுக்கலாம். இது ஒரு தேங்காய் கட் பண்ணது, அரை முறி தேங்காய் போட்டிருக்கேன். அது திருவுனா ஜாஸ்தியாக வரும். இதே வந்து இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காயில் போட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நாலாக வெட்டி போட்டுக்கலாம். நடுவில் இருக்கதா இந்த வெள்ளையாக இருக்கதா வெட்டி எடுத்துருவோம். நல்லா வெட்டி போட்டாச்சு. ஒரு பழுத்த பச்சை மிளகா, பச்சை பழுத்தது இல்லாட்டா பச்சையாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ மசாலா அரைச்சிட்டோம், மசாலாவை போட்டுடலாம். இதுக்கு வந்து தனியாத்தூள் போடாமல் வைக்கிறோம். இது கருவாட்டு குழம்பு அவியலுன்னு சொல்லலாம், கருவாட்டு குழம்புன்னு சொல்லிக்கலாம். இந்த மசாலாலே காய்கறி வெந்துச்சுன்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் மசாலா போட்டாலும் நல்லா இருக்காது. மிக்சி ஜாரை கழுவி ஊற்றுறோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. உப்பு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு கருவாடுன்னு சொல்லி கடையில் வாங்கியிருக்கேன். அது வந்து உப்பு எவ்வளோ இருக்கும் என்னான்னு தெரில, லாஸ்ட்டில் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவு, நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா ரொம்ப நேரமாக ஊற வச்சு வச்சுட்டேன், அப்போ தான் புளி வந்து நல்லா ஊறிப்பே இருக்கும். நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். தேவைப்பட்டால் ரெண்டாக புளி ஊற்றிக்கலாம். ஆமாம், அந்த போட்ட மிளகாத்தூள் பத்தலை, நல்ல கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். குழம்பு சூப்பராக கொதிக்கி நல்லா வாசனையாக இருக்குது. கருவாடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்தோடனே இந்த குழம்பு எடுத்து மண் சட்டியில் ஊற்றிட்டு கருவாட்டை போட்டு விட்டுடலாம்.
பார்த்தீங்களா மண்சட்டில் மாட்டிட்டேன். காய்கறியில் வெந்துருச்சு, மசாலாம் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. உப்பு கம்மியாக இருக்குது, கருவாடு போட்டுட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கருவாடு போடலாம். இது குழம்பு கருவாடுன்னு கேட்டால் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. இது இது கொதிச்சா உப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். அதுபோல் வேறு உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆச்சுங்க. நல்லா ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கருவாட்டு குழம்பு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு கருவாடு தான் இல்லை, வாழை கருவாடுலேயும் வைக்கலாம், எந்த துண்டு கருவாடையாக இருந்தாலும் வைக்கலாம், வஞ்சர கருவாடுலேயும் வைக்கலாம். நான் குழம்பு கருவாடுன்னு சொல்லி கேட்டது வஞ்சர கருவாடு கொடுத்துருக்காங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்த டிஷில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து உங்கள் பி மாதம் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறா, எப்படி வாங்கன்னு போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அது குழம்பு கருவாடுன்னு சொல்லி கடையில் கேட்டோன்னா கிடச்சிச்சு, அதில் செய்ய போகிறோம். சப்ஸ்கிரைபர் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கமாண்ட் பண்ணியிருக்காங்க செய்யது அன்சாரின்னு சொல்லி, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வந்து சட்டி காஞ்சிருச்சு, ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். அடுத்தது கடுகு போடலாம், கொஞ்சோண்டு வெந்தயம் போடலாம். ஒரு கை வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் முழுசாக, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்தது காய் போடலாம், கொஞ்சம் கருவேப்பில மல்லியெல்லாம் போடலாம். கருவேப்பில மல்லியெல்லாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம், ஊற்றமே வைக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து அரை முறி தேங்காய் போட்டுக்கலாம். இது ஒரு தேங்காய் கட் பண்ணது, அரை முறி தேங்காய் போட்டிருக்கேன். அது திருவுனா ஜாஸ்தியாக வரும். இதே வந்து இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காயில் போட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நாலாக வெட்டி போட்டுக்கலாம். நடுவில் இருக்கதா இந்த வெள்ளையாக இருக்கதா வெட்டி எடுத்துருவோம். நல்லா வெட்டி போட்டாச்சு. அப்புறம் பழுத்த பச்சை மிளகாய், பச்சை பழுத்தது இல்லாட்டா பச்சையாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ மசாலா அரைச்சிட்டோம், மசாலாவை போட்டுடலாம். இதுக்கு வந்து தனியா தூள் போடாமல் வைக்கிறோம். இது கருவாட்டு குழம்பு அவியலுன்னு சொல்லலாம், கருவாட்டு குழம்புன்னு சொல்லிக்கலாம். இந்த மசாலாலே காய்கறி வெந்துச்சுன்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் மசாலா போட்டாலும் நல்லா இருக்காது. மிக்சி ஜாரை கழுவி ஊற்றுறோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. இப்போ
உப்பு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கருவாடு குழம்பு கருவாடுன்னு சொல்லி கடையில் வாங்கியிருக்கேன். அது வந்து உப்பு எவ்வளோ இருக்கும் என்னான்னு தெரில, லாஸ்ட்டில் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவு, நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா ரொம்ப நேரமாக ஊற வச்சு வச்சுட்டேன், அப்போ தான் புளி வந்து நல்லா ஊறி போய் இருக்கும். நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். தேவைப்பட்டால் ரெண்டாக புளி ஊற்றிக்கலாம். ஆமாம், அந்த போட்ட மிளகாத்தூள் பத்தலை, நல்ல கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். குழம்பு சூப்பராக கொதிக்கி நல்லா வாசனையாக இருக்குது. கருவாடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்தோடனே இந்த குழம்பு எடுத்து மண்சட்டியில் ஊற்றிட்டு கருவாட்டை போட்டு விட்டுடலாம். பார்த்திங்களா, மண்சட்டியில் மாட்டிட்டேன். காய்கறியில் வெந்துருச்சு, மசாலா போட்டு நல்லா கொதிச்சிச்சு. உப்பு கம்மியாக இருக்குது, கருவாடு போட்டுட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். கருவாடு போடலாம். இது குழம்பு கருவாடுன்னு கேட்டால் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. இது இதை கொதிச்சா உப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியும், அதுபோகிற வேறு உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆச்சுங்க. நல்லா ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கருவாட்டு குழம்பு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. குழம்பு கருவாடு தான் இல்லை, வாழை கருவாடுலேயும் வைக்கலாம், எந்த துண்டு கருவாடாக இருந்தாலும் வைக்கலாம், வஞ்சர கருவாடுலேயும் வைக்கலாம். நான் குழம்பு கருவாடுன்னு சொல்லி கேட்டது வஞ்சர கருவாடை கொடுத்துருக்காங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கம்.